ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பு, ₹500 கோடி ஒதுக்கீடு, வெளியீடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை. பிக்ஸட் டெபாசிட் ஒரு 10% வச்சுக்கோங்க, கோல்டு ஒரு 10% வச்சுக்கோங்க, ரியல் எஸ்டேட் 40% எக்ஸீடு பண்ணாதீங்க, மிச்ச 40% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். நீங்களா ஃபிளைட்டை ஓட்டிட்டு போனீங்கனாக்கா அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். உங்களுக்கு என்ன, இந்தியால இருந்து அமெரிக்கா தானே போகணும், நீங்க ஒரு ஃபிளைட்ல ஏறி உட்காருங்க, ஒரு பைலட் உங்க ஜாக்கிரதையா சேஃபா எடுத்துட்டு போய் விட்டுருவாரு, இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எப்படியாவது ஒரு இடத்துல லேண்டை வாங்கி அதுக்கப்புறம் வீடை கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வாடகை விட்டு சம்பாதிக்கலாம் பார்ப்பாங்க. மிடில் கிளாஸ் மக்கள் ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயமா இருக்கு. இதன் மூலியமா லாபம் இருக்குமா, இது கரெக்டான ஒரு மெத்தடா? முன்னாடி எல்லாம் 30 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சாங்க, இப்போ 3 வருஷம் ஒரு கம்பெனியில் கூட வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ வீடை வாங்கிட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வந்து இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்கள் அதே இடத்துல தான் நெக்ஸ்ட்டு ஒரு 10 இல்லை 15 வருஷம் இருக்க போறீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு வீடை வாங்கலாம். 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு பர்சனை போய் பாருங்க, அவருக்கு எப்படியும் ஒரு 40,000 ஒரு ஹவுசிங் லோன், 15,000 ஒரு கார் லோன் இருக்கு, இன்னொரு ஒரு 30,000 வேற சில லோன்ஸும் போயிட்டு இருக்கும். அவரு வந்து லோன் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா 70 இல்ல 75,000 போயிடுது, மிச்சம் 25,000 தான் அவர் வந்து 1,00,000 ரூபாயில என்ன பண்றாரு, அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட காசை வந்து நீங்க தயவு செஞ்சு 40% மேல இஎம்ஐயா வைக்கவே வைக்காதீங்க. இன்னொரு ஒரு பெரிய கடன் சுமையில வந்து சிக்கிக்கிறாங்க, அந்த தவறை செய்யாது. ஒரு 25 வயசு இல்ல ஒரு 28 வயசுக்குள்ள ஒரு வீடை வாங்கணும், கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா சேர்த்து வைங்க. அதில் ஆதி காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் லேண்ட் அண்ட் கோல்டு, மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணும் இல்லை பொண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சமீப நாட்களில் கோல்டுடைய ரேட்டும் இறங்குது ஏறுது. ஸோ இப்படி இருக்கும்போது எது வந்து சரியான இன்வெஸ்ட்மெண்ட், வீடு வாங்காதீங்க தங்க வாங்காதீங்கன்ற மாதிரி சில டாக்ஸும் போகுது. ஆக்சுவலி எதில் தான் சார் இன்வெஸ்ட் பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்கா அதில் எல்லா அசட்டுமே இருக்கணும். ஒரே ஒரு அசட் கிளாஸில் மட்டுமே நம்ம ப்ரிடாமினண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நிலம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோட சொத்து விவரங்கள் பார்த்தீங்கன்னா 80% நிலத்திலேயே இருக்கும், அது தவறு. அதே நேரத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, தங்கத்தில் வந்து ஒரு 40% 50% அவங்க என்டையர் சொத்தில் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு தொகையை அதில் வச்சுருக்காங்க, அதுவும் தவறு. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, உங்ககிட்ட என்னென்ன அசட் இருக்குது, அது கடந்த 10 வருடமாக அது எவ்வளோ ரிட்டர்னை கொடுத்துருக்கு, அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அந்த பக்கெட்ல எந்த அசெட் நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அதிலேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, இன்னைக்கு பொதுவா பாத்தீங்கன்னாக்கா 4 விதமான அசெட் கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட், அதுல பாத்தீங்கன்னா 6-7% ரிட்டர்ன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே இன்ஃப்ளேஷனை விட 2 மடங்கு அது ரிட்டர்னை கொடுக்கணும், அப்போதான் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இன்ஃப்ளேஷன் இன்றைக்கி ஒரு 6% வச்சுங்க, 12% வந்தால் அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஃபிக்ஸட் டெபாசிட் 6, அது நல்லதில்லை. கோல்டு ஹிஸ்டாரிக், நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் 100, 200, 500 ஈவன் தங்கத்துக்கு 5000 வருஷத்துக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நம்ம அந்த ஒரு பூர்வீகத்திலேருந்து தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் அது கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து 8-10%. 10 வந்து தான் ரொம்ப அதிகம், 8 கண்டிப்பாக வரும். ஸோ அகெயின் இன்ஃப்ளேஷனை விட கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. 3வது, ப்ரிடாமினண்ட்டாக நம்ம வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம், பிளாட் அப்படின்னு சொல்லலாம், ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்கி அதில் வாடகைக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள். 2008 யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸே பார்க்கல. இன்ஃபேக்ட் ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுனாக்கா, 5.2%ல தான் வருடா வருடம் ரியல் எஸ்டேட் க்ரோ ஆகிட்டு இருக்குன்றது தான் ஒரு புள்ளி விவரம். ஸோ அது இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக இருக்குது. சில இடங்களில் நல்ல க்ரோத்தும் கிடச்சிருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை தாண்டி ஒரு 2 டைம்ஸ் கொடுக்கறது இல்லை. சரி, 4வது பார்த்தீங்கன்னாக்கா பங்கு சந்தை. ஸோ இந்த பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ், அதாவது நீங்கள் 5-7 வருடம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாருமே எடுத்துகிட்டு போகக்கூடிய ரிட்டர்ன் 12%. ஸோ இதுதான் கரெக்டானு கேட்டாக்கா இந்த 4 அசட்டுமே இருக்கணும், ஆனால் இது ஒரு பர்சன்டேஜில் இருக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு 10% வச்சுக்கோங்க, கோல்டு ஒரு 10% வச்சுக்கோங்க, ரியல் எஸ்டேட் 40% எக்ஸீடு பண்ணாதீங்க, மிச்சம் 40% இந்த ஒரு ஃபைனான்சியல் அசட்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். அது ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு நடுத்தர ஃபேமிலிக்கு பெருசாக அதில் ஒரு அவேர்னஸ் இருக்காது. எப்படி அந்த ஸ்டாக்கை வாங்கணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த ஸ்டாக்னால் நிறைய ரிசர்ச் பண்ணணும், பேசிக்கான ஒரு ஐடியாஸ் இருக்கணும், அது எப்படி ரிட்டர்ன் கொடுக்கும் அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த அனலைஸ் இல்லாத மக்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச 2 இன்வெஸ்ட்மெண்ட் இந்த லேண்ட் அண்ட் கோல்டு தான். ஸோ இந்த லேண்ட் அண்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி வேறு என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவீங்க சார்? ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடியோ எப்படிலாம் வாங்கலாம்? நீங்கள் தான் சொன்னீங்க 25,000 சம்பாதிக்கிறவருங்க, இந்தியாவோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 தான். ஸோ 25,000 தான் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களால் ஒரு 5,000 சேர்க்க முடியும் மேக்ஸிமம்.
மற்ற ஒரு 20,000 என்ன ஆகிடும்னா எசென்ஷியலுக்கே செலவாயிடும். சரி, அந்த 5,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம். அப்போ நீங்கள் வேறு என்ன சூட்டபுள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நீங்களே சொன்னீங்க, இப்போ இந்த ஸ்டாக்கில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ரிசர்ச் பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்டாக்குன்றது ரொம்ப புதுசான விஷயங்க நமக்கு. ஆம்ஸ்டர்டாமில் 200 வருஷமாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட், யூஎஸில் 100 வருஷமாக இருக்குது, நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தொடங்கினது 1979, ஒரு 45 வருஷமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தது 2000 தான். ஸோ இது இன்னமுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு நம்ம ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணல, அதனால தான் அந்த அவேர்னஸே இல்லை. இப்போ நீங்கள் இங்கேருந்து அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்களாக ஃப்ளைட்டை ஓட்டிட்டு போனீங்கனாக்கா அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். அந்த காக்பிட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்கும், அத்தனை பட்டன்ஸ் இருக்கும், ஃப்ளைட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது, டேக் ஆஃப் லேண்டிங்கு, ஸ்டாக்கு இப்படி தாங்க கன்ஃபியூசிங்க, அதில் போகாதீங்க. உங்களுக்கு என்ன, இந்தியாவிலேருந்து அமெரிக்கா தானே போகணும், நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்காருங்க, ஒரு பைலட் உங்களை ஜாக்கிரதையாக சேஃபாக எடுத்துகிட்டு போய் விட்டுருவார். இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ ஸ்டாக்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அதே ஸ்டாக்கில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதில் என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கணுன்றது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் குவஸ்டின், லைக் லேண்ட் அண்ட் கோல்டு. இப்போ ஒரு கோல்டு வாங்குறதா இருந்தால் என்ன மாதிரி கோல்ஸ் வாங்கலாம்? இப்போ நிறைய பேர் நகைசீட்டு போடுவாங்க, சில பேர் காயின்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட என்ன மாதிரி வாங்கி வைக்கலாம் சார்? முதல்ல கோல்டு வாங்குறதா இருந்தாக்கா நமக்கு தெரிஞ்சது ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரி. ஒரு கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு பேங்கிள் இல்லை செயின் வாங்குகிறோம். இந்த ஒரு டிரான்சாக்ஷனில் என்ன நடக்குதுன்னாக்கா முதல்ல வேஸ்டேஜ் அப்படின்றத கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஆவரேஜ் வேஸ்டேஜே பார்த்தீங்கன்னாக்கா 10-15% வந்துடுது. அதுவும் நீங்கள் ஆன்டிக் மாதிரியான ஒரு ஜுவல்லரி எடுத்தீங்கன்னா அது 20 தாண்டியும் போகிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஜுவல்லை வாங்கி பில் போடும்போதே 100,000 வாங்குறீங்கன்னா அந்த பில் போட்ட உடனே உங்கள் கையில் வரக்கூடிய வேல்யூ 85,000, 15% வேஸ்டேஜ் போயிடுச்சுன்னா. அதை தாண்டி நீங்கள் இந்த ஜிஎஸ்டியை வேறு நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ தங்கத்தை நீங்கள் ஜுவல்லரியாக வாங்கும்போது இந்த அளவுக்கு ஒரு லாசஸ் இருக்குது. கோல்டு கொடுக்கக்கூடிய ரிட்டர்னே பார்த்தீங்கன்னா 8% தான். ஸோ உங்களுக்கு மொதல் 2 வருஷம் என்ன ஆகுனா அந்த வேல்யூவே நீங்கள் வந்து எடுத்துருக்கு போக மாட்டீங்க நீங்கள். சரி, இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆல்டர்னேட்டிவ், 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா சவரன் கோல்டு பாண்ட்னு சொல்லக்கூடியது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 முறை வந்து அதை வெளியிடுவாங்க. அவங்க வெளியிடும் போது நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா தங்கத்துக்கு நிகரான அதே அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் தங்கமாக வாங்கும்போது உங்கள் கையில் அந்த தங்கம் இருக்கும், இது வந்து பேப்பர் கோல்டு. ஆனால் இதில் நீங்கள் என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா அந்த 15% வேஸ்டேஜ், அந்த ஜிஎஸ்டி, இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதையும் தாண்டி ஆர்பிஐ உங்களுக்கு எஸ்ஜிபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 2.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. இது ஒரு ஆப்ஷன். சரி, எஸ்ஜிபி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண விரும்பலை அப்படின்னாக்கா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இடிஎஃப்ஸ் இருக்குது. ஸோ இதை மாதிரியான ஒரு பேப்பர் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு மூலமாகவோ இல்லை எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, கோல்டு பீஸ்னு சொல்லுவாங்க, இப்படியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்கத்துக்கு நிகரான அதே அப்ரிசியேஷன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஜிஎஸ்டி அவாய்ட் பண்ணலாம், வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ எஸ்டிபி இப்போ ரீசெண்டாக கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷத்துக்கான முதல் எஸ்டிபி வந்து இப்போது லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ்டிபி பற்றி இன்னும் உங்களுக்கு மிடில் கிளாஸ் மக்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் என்ன சார் ஆட் பண்ணுவீங்க? எஸ்டிபி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, லைக் 1 கிராமாவோ இல்லை 1 கிலோவாவோ எப்படி வாங்கலாம் சார் எஸ்டிபி? நீங்கள் உங்கள் பொண்ணுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு தங்கம் அக்யூமுலேட் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 1 வருஷத்துக்கு 4 முறை அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அட் அன் ஆவரேஜ் 3 மாதத்துக்கு 1 முறை கொடுக்குறாங்க, இஷ்யூ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா கூட உங்களால் 1 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ தங்கம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது என்ன பண்ணுங்க, அதை 3 மாதம் சேர்த்து வைங்க. அந்த இஷ்யூ வரும்போது 1 கிராம், 2 கிராம், 3 கிராம்ன்ற மாதிரி வாங்க ஆரம்பிச்சுடுங்க. நீங்கள் ஒரு 20 வருஷம் தொடர்ந்து வாங்கினீங்கன்னாக்கா எப்படியும் ஒரு 25 சவரன் இல்லை 30 சவரன் எஸ்ஜிபி பாண்ட்ஸாகவே நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு சேர்ந்துடும் உங்களுக்கு. ஆ, இது பெஸ்ட் ஐடியா இல்லையா சார்? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 1 சவரனும் 1 கிராமும் வாங்கி வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் எஸ்டிபி பொறுத்த வரைக்கும். தங்கம் ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் அது 8% இவ்வளோ தான் வரும், அதை மனசில் வச்சுங்க. அது உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா இதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். சூப்பர் சார். அதே மாதிரி லேண்ட்லேயும் பார்த்தா சில பேர் வந்து பிளாட் வாங்கி போட்டுட்டு பின்னாடி வந்து வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருப்பாங்க. ஏதோ ஒரு அவுட் சைட் சிட்டியில் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பேரில் ஒரு லேண்டுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு லேண்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி லேண்டு வாங்குறவங்க என்ன மாதிரிலாம் பார்த்து வாங்கணும் சார்? லேண்டு அப்படின்னு நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நீங்கள் வண்டலூர் பக்கம் எப்படியோ அது லேண்டு வாங்கி வச்சுருக்கீங்க, வண்டலூர் டு இந்த ஒரு ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்குது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து பம்பர் ப்ரைஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்தது. அதே நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூரில் வாங்கிட்டீங்க, என்ன ஆச்சுன்னாக்கா ஏர்போர்ட்ஸ் வருது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருதுன்னு 2015 ஸ்ரீபெரும்புத்தூர் நிறைய ஒரு பூமி பூந்தமல்லி ஒரு ஒரு நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னைய வரைக்கும் ஒரு 10 ஆனதுக்கு அப்புறமா கூட எந்த ஒரு அப்ரிசியேஷனுமே இல்லை. ஸோ இது வந்து எப்படின்னாக்கா கவர்மெண்ட்டு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எங்கே வந்து நிறைய கொண்டு வராங்கன்ற அந்த ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அது ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட். ஸோ சிட்டியில் எங்கெல்லாம் இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஃப்ளாட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி பிளாட் வாங்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ அதே லேண்ட்லேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடனை வாங்கி லோனை போட்டு எப்படியாவது ஒரு இடத்துல லேண்டை வாங்கி அதுக்கப்புறம் வீடை கட்டிட்டு அதுக்கப்புறம் அது வாடகை விட்டு சம்பாதிக்கலாம்னு பார்ப்பாங்க. ஸோ இப்படி வீடு கட்டி வாடகை விட்டு சம்பாதிக்கிறது மிடில் கிளாஸ் மக்கள் ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயமா இருக்கு. இதன் மூலியமா லாபம் இருக்குமா, இது கரெக்டான ஒரு மெத்தடா? முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரோட கனவு என்னன்னாக்கா 30 வேலை செய்வாங்க, அவங்க வேலையை முடிக்கிறதுக்குள்ள ஒரு வீடை கட்டி அந்த வீட்லயே ரிட்டையர்ட் ஆகணும். ஆனால் இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்கனாக்கா எல்லாருமே 27 ஒரு வீடை வாங்கினோம், அதை 35 அந்த கடனை எல்லாம் அடைச்சிடணும் அடைச்சிருந்தோம். ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா என்னோட தந்தை வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியோரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஆஃபீஸில் வேலை செஞ்சார். கண்டிப்பாக ஆஃபீஸோட வேலை வந்து 9-6 தான். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு 4-5 ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க்குமே டைனமிக் ஒர்க்காக இருக்குது. முன்னாடி எல்லாம் 30 ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சாங்க, இப்போ 3 ஒரு கம்பெனியில் கூட வேலை செய்ய மாட்டேன்றாங்க. ஸோ இப்போ வந்து டிராஃபிக் நிறைய ஆயிடுச்சு, டைனமிக்ஸ் அதிகமாயிடுச்சு. ஸோ வீடை வாங்கிட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வந்து இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஆப்ஷன் வச்சுக்கணுன்னாக்கா என்ன பண்ணுங்க, நீங்கள் காசை சேர்த்து வைங்க. எங்கே வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போயிட்டு ஒரு 1 இல்லை ஒரு 6 தங்கி பாருங்க. அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்கூல் ஆக்சஸ் எப்படி இருக்குது, சேஃப்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் நீங்கள் அதே இடத்துல தான் நெக்ஸ்ட்டு ஒரு 10-15 இருக்க போகிறீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு வீடை வாங்கலாம். நீங்கள் முதல்லையே வந்து ஒரு 25 இல்லை ஒரு 28 ஒரு வீடை வாங்கணும். ஏன்னா இன்றைக்கி பேரண்ட்ஸு கேட்கக்கூடிய முதல் கேள்வி வேலைக்கு போன ஒரு வருஷத்தில் இப்போ தான் கை நிறைய சம்பாதிக்கிறியே எப்போ வீடை வாங்க போகிறேன்னு. கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக சேர்த்து வைங்க, எல்லா ஒரு ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணுங்க. கண்டிப்பாக எனக்கு வீடு வேணும் அப்படின்னு ஒரு டிசிஷனை எடுக்கும்போது அப்புறமா வாங்குங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, கலீக்ஸ் வாங்குறாங்க, அவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு ப்ரெஷராகவும் ஆகுது இல்லை சார். இப்போது ஒரு 25 இல்லை 27 கடந்த பசங்களுக்கு வீடு வாங்கிடணும், செட்டில் ஆகிடணும், சொந்தமாக கார் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், அப்போ தான் கல்யாணத்துக்கு பொண்ணும் கிடைக்கும். இது ஒரு பேக்கேஜ் காம்போவாக இருந்தால் தான் அவங்களுக்கு எல்லாமே அமையுது. ஸோ இந்த ஒரு பெரிய ப்ரெஷரில் இருக்கக்கூடிய பசங்களோ இல்லை பொண்ணுங்களோ அவங்க ஃபேமிலியை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக என்ன மாதிரிலாம் கடந்து விழுந்துடுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிடுறாங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 1,00,000 சம்பாதிக்கிற ஒரு பர்சனை போய் பாருங்கள், அவருக்கு எப்படியோ ஒரு 40,000 ஒரு ஹவுசிங் லோன் இருக்கும், ஒரு 15,000 ஒரு கார் லோன் இருக்கும். அதையும் தாண்டி அந்த வீடுன்னு வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் அந்த ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கு பற்றாமல் தனியாக ஒரு பர்சனல் லோன் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு 30,000 வேறு சில லோன்ஸும் போயிட்டுருக்கும். அவர் வந்து லோன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 70-75 போயிடுது, மிச்சம் 25,000 தான் அவர் வந்து 1,00,000 என்ன பண்ணுறாரு, அவர் செலவு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களோட காசை வந்து நீங்கள் தயவு செஞ்சு 40% மேலே இஎம்ஐயாக வைக்கவே வைக்காதீங்க. அதோட அளவு 40% தான். நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே நீங்கள் ஃப்யூச்சருக்குன்னு வச்சுட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போயிட்டு ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா கூட உங்களோட எக்ஸ்பென்ஸ் இன்றைக்கி 1,500 ரொம்ப சங்கடமாக இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கிரெடிட் கார்டில் தான் செலவு பண்ணுறாங்க, அந்த ஒரு இன்னொரு ஒரு பெரிய கடன் சுமையில் வந்து சிக்கிக்கிறாங்க. அந்த தவறை செய்யாதீங்க. ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். 5,00,000 ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட முதலமைச்சரின் தாய்மானவர் வறுமை ஒழிப்பு திட்டம்.